செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் அரசியல் களத்தில் தனது TUFF அல்லது தமிழ் யுனைடெட் ஃப்ரீடம் ஃப்ரண்ட் எனப்படும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற ஒரு கட்சி ஊடாக அவ்வப்போது உள்ளேன் ஐயா என குரல் கொடுத்து வருபவர் கருணா அம்மான் என்ற விழிப்புக்குரிய விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பது நீங்கள் அறிந்த முடியும். அவ்வாறான ஒரு பழைய நட்சத்திரம் தற்போது திடீரென அம்மான் படையணி என்ற வைக்கோல் புரி வளையத்தை நீட்டியபடி கிழக்கில் கிளம்பி இருப்பது புதிய உற்று நோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தான் உருவாக்க உள்ள அம்மான் படையணியில் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளடக்கப்படுவார்கள் எனவும், ஸ்ரீலங்காவில் விரைவில் இடம்பெறவுள்ள முதன்மை தலையாளிக்கான தேர்தல் களத்தில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது புதிய அம்மான் படையணி ஆதரவு அளிக்கும் எனவும் கருணா கூறிக்கொண்டார். தனது அம்மான் படையணி விஞ்ஞானத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய கருணா தான் முன்னர் புகழ் லாவணி பாடிய அதே கோட்டாபாய ராஜபக்சவை சாடினார். இலங்கையின் வீழ்ச்சிக்கு கோட்டாபாயதான் படுகொலியை வெட்டியதாக சாடிய கருணா தற்போது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் ரணில்தான் உசத்தி என கையையும் உயர்த்தினார். அத்துடன் தனது அம்மான் படையணிக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் வேறு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் ஒரு கோரிக்கை வளையத்தையும் அறிந்தார். ஈழத்தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டத்தில் முன்னணி வலுவாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பை 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் பிளவடைய வைக்க உறுதுணை வழங்கிய வலையமைப்பின் ஒரு முக்கிய டொமினோ கட்டியாக ரணில் விக்ரமசிங்க அடையாளப்படுத்தப்படுகின்றார். அவ்வாறான வரலாற்றை கொண்ட ரணிலுடன் விட்டகுறை தொட்டகுறையாக கருணா மீண்டும் இணைய தலைப்படுவது அவரது வார்த்தையில் இருந்து வெளிப்பட்டுக் கொள்கிறது. 2002 அப்போது ஸ்ரீலங்காவின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்த போது ஸ்காண்டினேவிய நாடுகளின் அனுசரணையுடன் விடுதலை புலிகளுடன் கொழும்பு அதிகாரமையும் போர் நிறுத்தம் மற்றும் சமாதான பேச்சுக்களை நடத்திய அத்தியாயங்கள் தமிழர்கள் அறியாத அத்தியாயங்கள் அல்ல. ஒரு தேசிய விடுதலை போராட்ட அமைப்புக்கு போர்க்காலத்தை விட எப்போதுமே சமாதான காலம்தான் பெரும் சவாலை உருவாக்கும் என்ற கருத்தியல் அன்றைய காலகட்டத்தில் தமிழர் தாயகத்திலும் நிரூபிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொழும்பில் கதை வசனம் தயாரிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட தந்திரங்கள் ஒரு கட்டத்தில் கருணாவின் கிளர்ச்சியாக உருவாகி தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தில் பெரும் சவாலை உருவாக்கியது. பிரதேசவாதத்துடன் கருணாவால் 2004 முன்னெடுக்கப்பட்ட இந்த நாசகார கிளர்ச்சியால் நூற்றுக்கணக்கான தேசிய புதல்வர்கள் பலியாகியிருந்தனர். ஒரு கட்டத்தில் தமிழர் தாயகத்தில் இருக்க முடியாத கருணா கொழும்பு அதிகார மையத்தை நோக்கி ஓடிச்சென்று நாடி சென்று ஸ்ரீலங்கா உளவுத்துறையுடன் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பின்னர்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாதுகாப்புடன் கருணா பிரிவு என்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வாறான நாசகார உருவாக்கங்களின் கதையும் தமிழர்கள் மறந்த கதையில கருணா உருவாக்கிய இந்த வில்லத்தனமான கிளர்ச்சி 2004 ஆண்டு மார்ச் மாதம் 3 தேதி இடம்பெற்று இந்த மாதத்துடன் 20 ஆண்டுகள் கடந்த நிலையில் இப்போது அம்மான் படையணி ரணிலுக்கு ஆதரவு என புதிய வளையங்களுடன் கருணா கிளம்பிவிட்டார். அன்று தனது வில்லத்தனமான கிளர்ச்சியை செய்த கருணா நோர்வேயின் அனுசரணையுடன் தமிழர் தாயக முற்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் தனது அணியுடனும் தனியான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொழும்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வளையத்தை அறிந்திருந்தார். ஆனால் கருணாவை அங்கீகரித்து ஒரு தனியான போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டால் தாம் கடைப்பிடிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிக் கொள்வோம் என அன்று விடுதலை புலிகள் அமைப்பு பதிலடியான ஒரு வியூகத்தை எடுத்ததால் கொழும்பு அதிகார மையத்தின் தூபமிடலுடன் கருணா நகர்த்திய இந்த குயுக்தி அன்று அடிவாங்கியும் இருந்தது. கருணா குறித்து கிட்டிய எதிர்மறையான செய்திகள் காரணமாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கருணாவை வன்னிக்கு அழைக்க முயன்ற போது கருணாவின் பிராந்தியவாத நாசகாரமும் நாசகாரமான கிளர்ச்சியும் வெடிக்க வைக்கப்பட்டது. அவ்வாறான நாசகாரத்தை செய்த கருணா வடக்குடன் நெருங்கிய தொடர்பிருந்த பலரையும் கிழக்கிலிருந்து வெளியேற்றிக் கொண்டார். இந்த நடவடிக்கையால் யாழ்ப்பாணத்தின் தொடர்புடைய கல்வியாளர்கள் வணிகர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோர்
மட்டக்களப்பில் மிரட்டப்பட்டு வடக்கை நோக்கி விரட்டப்பட்டனர். கருணாவின் பாதை தவறானதென அன்று ஊடகம் என்ற வகையில் இடித்துரைத்த வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி ஆகிய தினசரிகளின் பிரதிகளும் கிழக்கில் எரிக்கப்பட்டன. மட்டக்களப்பில் அந்த தினசரிகளுக்கு தடையும் விதிக்கப்பட்டது. இவ்வாறாக கருணா அன்று செய்த நாசகாரங்களின் கசப்பான அத்தியாயங்களை தொடர்ந்தும் விவரித்துக் கொண்டே செல்லலாம். எனினும் 2002 அப்போது ஸ்ரீலங்காவின் பிரதமராக ரணில் இருந்தபோதுதான் கருணாவின் நாசகாரங்கள் மெல்ல மெல்ல கொழும்பின் ஆசீர்வாதத்துடன் அரங்கேற்றப்பட்டதான ஐயங்கள் தமிழர்களிடம் இன்றும் வலுவாகவே உள்ளது. இப்போது மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே மக்களின் வாக்குகளுடன் மீண்டும் அரசு தலைவராக வர முயற்சிகளை எடுக்கும் நிலையில், அந்த முயற்சிகளுக்குள் பூந்து கொள்ள தலைப்படும் கருணா தனது புதிய அம்மான் படையணி ரணிலுக்கு ஆதரவளிக்கும் எனவும் அறிவித்துள்ளார். கருணாவின் இந்த புதிய நகர்வானது கொழும்பு அதிகார மையத்தின் பழைய கதை வசன இயக்கங்களை நினைவுக்கு கொண்டு வருவதை தவிர்க்க முடியாதுள்ளது. கூட்டி கழித்து பார்த்தால் ஈழத்தமிழர்களின் தேசிய நலனுக்கு கருணா தற்போது உருவாக்க முனையும் அம்மான் படையணி அபயமளிக்கப் போவதில்லை, மாறாக இன்னொரு அபாயமாக மாறப்போகின்றது என்ற அச்சநிலைதான் தலைதூக்கின்றது. இந்த அச்சநிலையை இப்போதைக்கு யாரும் குறைமதிப்புக்கு உள்ளாக்கவும் முடியாது என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம். கருணாவின் இந்த அம்மான் படையணி முயற்சிகள் தலையெடுக்க ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை வெள்ளை மாளிகை ஆதரிக்க வேண்டும் என்ற குரல்கள் தற்போது அமெரிக்க காங்கிரஸில் உள்ள 5 உறுப்பினர்களிடமிருந்து வெளிப்பட்டுள்ளது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர், இல்லையென்றால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே குறித்த 5 உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். அமெரிக்க காங்கிரஸ் எனப்படும் கட்டமைப்பானது கீழ்ச்சபை மற்றும் செனட் சபை ஆகிய 2 சபைகளை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பாகும். அந்த வகையில் அமெரிக்க காங்கிரஸ் என்ற கட்டமைப்பில் 535 உறுப்பினர்கள் மொத்தமாக உள்ளனர். இதில் 100 பேர் அமெரிக்க செனட் அரங்கிலும், ஏனைய 435 உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் சபையிலும் உள்ளனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் 435 பிரதிநிதிகள் உள்ள சபையில் 5 உறுப்பினர்களின் இந்த கோரிக்கை இப்போதைக்கு சிறியதாக இருந்தாலும், எந்த ஒரு பெரும் பயணமும் சிறிய சிறிய காலடி தடங்களின் வழியாகவே ஆரம்பிக்கும் கருத்தியலின் அடிப்படையில் நோக்கினால், ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்குமாறு கோரும் கடிதத்தில் 5 உறுப்பினர்களின் ஒப்புமிடல்களே இப்போதைக்கு இருந்தாலும், ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அமெரிக்கா ஆதரிக்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கை மிக முக்கியமானது என்பதை மறந்துகொள்ள முடியாது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்குள்ள சுயநிர்ணய உரிமையை ஆதரித்து அனைத்துலக சட்ட விதிகளின்படி உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடியிருப்பு வாக்கெடுப்பு ஒன்று, அதாவது ரெஃபரண்டம் ஒன்று ஈழத்தமிழர்களிடமும் நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோரிக்கொள்வது வெள்ளை மாளிகை அடிக்கடி உலகுக்கு உபதேசம் செய்து கொள்ளும் ஜனநாயக வழிமுறை சார்ந்தது என்பதுதான் இங்குள்ள முக்கியமான விடயமாகும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் தொடர்ந்தும் நகர்த்தப்பட நிலையில், ரஷ்யா நாளை மறுதினம் திங்கட்கிழமை தனது வசந்த காலத்துக்கான இராணுவ ஆட்சேர்ப்பை ஆரம்பிக்க உள்ளமை உக்ரைனுக்கு புதிய சவால்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஷ்யா நேற்றிரவு உக்ரைன் மீது நடத்திய வான் தாக்குதல்களால் 3 உக்ரைனிய அனல் மின்நிலையங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் இல்லாமல் தமது படையினர் களமுனையில் உள்ளதாக உக்ரேனிய ராணுவத்தின் தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிஸ்கி மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெடிமருந்துகள் இல்லாத காரணத்தால் தான் டொனஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யர்களால் கைப்பற்றப்பட்ட அவெட்ரிகா நகரிலிருந்து உக்ரேனிய துருப்புக்கள் வெளியேற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களும் முறையான வான் பாதுகாப்பு கட்டமைப்பும் கிட்டினால் சந்தேகத்திற்கு இடமின்றி ரஷ்யாவிடம் இழந்த நிலைகளை மீண்டும் கைப்பற்ற முடியும் என நம்பிக்கை வெளியிட்ட உக்ரைனிய ராணுவ தளபதி, ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை விரைவாகவும் போதுமான அளவும் வழங்க மேற்குலக நாடுகள் முன்வர வேண்டும் எனவும் அவர் ஒரு அவசர அழைப்பை விடுத்துள்ளார். உக்ரைனிய ரஷ்ய மோதல் களம் இவ்வாறு இருக்க, ஹெய்டியில் தொடர்ந்தும் ஆயுத குழுக்களின் வன்முறைகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் நிலையில், ஹெய்டியில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஆயுத குழுக்களை அனுமதித்தால் வன்முறைகளை நிறுத்துவது குறித்து பரிசீலிக்க தயார் என சக்தி வாய்ந்த ஆயுத கும்பலான பாபக்யூவின் தலைவர் ஜிம்மி செரிசியர் குறிப்பிட்டுள்ளார். இவரது தலைமையில் இயங்கும் குழுக்களே ஹெய்டியின் தலைநகரான போர்ட் பிரின்ஸை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில், ஆயுத குழுக்களை அரசாங்கத்தில் இணைக்கும் நகர்வுகள் இடம்பெறாமல் விட்டால் இனிவரும் நாட்களில் ஹெய்டியில் மேலும் வன்முறைகள் அதிகரிக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். 11 மில்லியனுக்கும் அதிகமான குடிப்பெரம்பலை கொண்ட ஹெய்டி இந்த மாதம் 12 முதல் அரசாங்கமே இல்லாத ஒரு நாடாக மாறியுள்ளது. பிரதமர் ஏரியல் ஹென்றி கென்யாவிலிருந்து நாடு திரும்புவதை தடுக்க ஆயுத கும்பல்கள் விமான நிலையத்தை முற்றுகையிட்டு வன்முறைகளை செய்ததால்
வேறு வழியின்றி பிரதமர் ஏரியல் ஹென்றி தனது பதவியை கடந்த 12ஆம் தேதி துறந்ததால் தற்போது ஹெய்டியில் அரசாங்கமே இல்லை. இந்த அதிகார வெற்றிடத்தை பயன்படுத்தி வன்முறை கும்பல்கள் தற்போது நாட்டின் பல பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. இந்த நிலையில் கென்னிய படைகள் ஹெய்டிக்குள் நுழைந்தால் அவர்களும் ஆக்கிரமிப்பாளர்களாகவும் படையெடுப்பாளர்களாகவும் கருதப்படுவார்கள் எனவும் பாபக்யூவின் தலைவர் ஜிம்மி செரிசியர் எச்சரித்துள்ளார். ஹெய்டியில் வன்முறைகளை தடுக்க கென்னிய துருப்புக்களை அனுப்புவது தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹெய்டி நிலைமை தற்போது ஒரு பேரழிவு நிலையாக மாறியுள்ளதாக ஐநாவும் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.